தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே அகமலை கிராமத்தைச் சேர்ந்த குறவன்குழி, கரும்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் மலைவாழ் பழங்குடியினர் 36 குடும்பத்தினர் வசிக்கின்றனர். பழங்குடியினருக்கான அரசு சலுகைகளில் ஒன்று கூட இவர்களுக்கு கிடைக்கவில்லை. குடியிருக்க குடிசை போடக்கூட வழியின்றி வறுமையின் கோரப்படியில் சிக்கி தவித்து வருகின்றனர். குடியிருக்க நிலம் தேர்வு செய்து 3 ஆண்டுகளாகியும் இதுவரை பட்டா வழங்கவில்லை. பிளாஸ்டிக் விரிப்புகளை பயன்படுத்தி பச்சளம் குழந்தைகளுடன் வசித்து வருகின்றனர். வேட்டுமனை பட்டா, மின் வசதி, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி சோத்துப்பாறை அணை 2 பெரியகுளம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மறியலால் அகமலை ஊராட்சிக்கு உட்பட்ட மலை கிராமங்களில் போக்குவரத்து தடைப்பட்டது. வருவாய்த்துறையினர் மூலம் நடவடிக்கை எடுப்பதாக தென்கரை போலீசார் உறுதியளித்ததால் கலைந்து சென்றனர். கரும்பாறையும் குறவங்குடிங்கிறது 37 வீடு. அந்த 37 வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை, கரும்பாறைங்கிறது வந்து ஒரு 16 கிலோமீட்டர் வரும், குறவங்குடிங்கிறது ஒரு 6 கிலோமீட்டர் வரும். இதில் இருந்து வந்து பாருங்கள், நாங்கள் வந்து எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் எங்களுக்கு இல்லாதனால இந்த இடத்த எங்களுக்கு இன்னும் அளந்து கொடுக்காதனால எல்லா அதிகாரியும் வந்து பார்த்தோம், தாரேன் தாரேன் சொல்லி எங்களை ஏமாற்றி இன்ன வரைக்கும் இல்லை. இந்த பாருங்கள், எனக்கு கையை கூட உழைஞ்சிருக்கு. இதோட நாங்கிறது வந்து என்னை தூக்கி தான் வந்தாங்க. தூக்கிட்டு வந்து பூசணம்பட்டில் போய் கட்டு போட்டோம். அப்படி இருக்க சூழ்நிலை, எங்களுக்கு தரையில் வீடு கொடுங்கன்னு சொல்லி பல முறை நாங்கள் மனு கொடுத்தோம். இந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிக்கிட்டே இருக்குது. நாங்கள்லாம் வந்து காட்டு வாச்சு டைப்ரிஸு, எங்களுக்கு வந்து ஒரு ரேஷன் அரிசி ஓசியை கொடுக்குது. அந்த ஓசியை கொடுக்குற அரிசியை நாங்கள் 400 ரூபா கொடுத்து கூப்பிட்டு போகிறோம். அந்த 400 ரூபா கொடுக்க எங்களுக்கு வசதி இல்லை. அப்படி இருக்கிறனால எங்களுக்கு தரையில் வீடு கொடுத்து எங்கள் பிள்ளை குட்டியில் போகிற முன்னுக்கு வாழ்வாழ கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப அருமையானது. இது எங்களுக்கு நடக்காதனால நாங்கள் அந்த ரோட்டில் உட்காந்துருக்குறோம். நாங்கள் எங்களுக்கு சீக்கிரமாக சீர வரைக்கும் நாங்கள் இங்கேயே தான் இருப்போம்.